வணக்கம், குட் மார்னிங். கிளாஸ் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. காயத்ரி, லக்ஷ்மி, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறேன். எந்த புக் ரெஃபர் பண்றது மேம்? ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க, ஃபர்ஸ்ட் இப்போதான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா முதல்ல வந்து புது புக் எல்லாத்தையும் படிச்சிருங்க. எஸ்சிஆர்டியோடது தமிழ்நாடு சமச்சீர் புக்கு புது புக்கு எல்லாத்தையுமே படிச்சிருங்க, சிக்ஸ்த்ல இருந்து 12வது வரைக்கும். சரியா? இப்போ வந்துருக்கிற புக்ஸ் எல்லாமே அப்டேட்டடா இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க இப்ப மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, நவம்பர் 1ஆம் தேதி மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எதுல இருந்து எடுத்துருக்காங்க, சோர்ஸ் எதுல இருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எல்லாமே நியூ சமச்சீர் புக்ல இருந்தா எடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை முதல்ல தரோ பண்ணுங்க. ஓகே, வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் தொண்டை கரகரன் இருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்திய தேசிய இயக்கத்தோட மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின்ஸ், அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது குவிஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, பி இன்ட்ராக்டிவ். என்னோட பேர் வந்து திவ்ய ஜனனி, பிட்ஸ் பிலானியில இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அண்ட் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்ல எனக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் மியூசிக்ல நிறைய ஆர்வம் உண்டு. என்னோட ரெஃபரல் கோட் வந்து என்னோட பேரே தான், திவ்ய ஜனனி, DHIVYAJANANI. ஸோ திவ்ய ஜனனி அப்படிங்கிறது என்னோட ரெஃபரல் கோட். இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்க வந்து பிளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மீதி வந்து உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால அதுல இன்னொரு 10% கிடைக்கும். ஸோ மற்றது வேற ஏதாவது நான் சொல்றேன்னா அது பிளஸ் அதை பத்தி சொல்லும்பொழுது உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ இது இந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா என்னோட வேற கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து இந்த இது வந்து என்னோட ஆஃப்லைன் பேஜோட போட்டோகிராஃப் வந்து போட்டிருக்கும். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்லுவேன். சரிங்களா? ஸோ 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், 12 மந்த், 24 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுல வந்து 12 மந்த், ஓகே, 12 மந்த் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 7000 ரூபாய் போட்டிருப்பாங்க. 7000 ரூபாயில உங்களுக்கு வந்து 12 மாசத்துக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுல வந்து திவ்ய ஜனனி அப்படின்னு என்னோட ரெஃபரல் கோட் போட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது இல்லாம கிரெடிட்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 10% அப் டு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 5600 உங்களுக்கு பே பண்ற மாதிரி வரும். அதுலயே வந்து உங்களுக்கு ஃபுல் இதுமே கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ முதல் கேள்விக்கு போலாம். ஓகே, ஸோ ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எஜுகேஷன் இன் ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியா. சரியா? ஸோ ஆங்கிலேயருக்கு முந்தைய கால கல்வியில், சரியா, அது நல்லா யோசிச்சுக்காங்க. ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த கல்வி, அதை பத்தி தான் இங்க கீழே இருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது. சரியா? அமாங் த ஹிந்துஸ், பிராமின்ஸ் ஹேட் த எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் டு அக்வயர் ஹையர் ரிலீஜியஸ் அண்ட் பிலாசபிக்கல் நாலெட்ஜ். ஓகே, இந்துக்களிடையே பிராமணர்கள் உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவினை பெறும் தனி உரிமையை பெற்றிருந்தனர். சரியா? சோ அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தி எம்பசிஸ் ஆன் கான்செப்சுவல் லேர்னிங் வாஸ் அனதர் இம்பெடிமெண்ட் டு இனோவேஷன். சரியா? சோ ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இருந்த கல்வியில கான்செப்சுவல் லேர்னிங் பத்தி இருந்தது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரியா? முதல் ஸ்டேட்மெண்ட்ல பிராமின்ஸ் ரொம்ப டாமினேட்டிவா இருந்தாங்க, அவங்களுக்கு தான் வந்து எல்லா எஜுகேஷன்ல வந்து எல்லா ரொம்ப டாமினேட்டிவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பொருள் உணர்ந்து கற்றல் முறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஓகே, சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லி, செகண்ட் ஒன்லி, போத் 1 அண்ட் 2, நன் ஆஃப் தி அபவ். ஓகே, சோ நான் போலிங் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதில் ஆன்சர் பண்ண வேண்டாம், ஸோ தட் யூ கேன் யூ டோன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் கவிதா திஸ் டைம். நோ, ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் ராஜசேகரன் சண்முகம் திஸ் டைம். கலுவநாதன் அண்ட் ராஜேஷ். ஆஃப்லைன் வீடியோ அவைலபிள் மேம். ஆஃப்லைன் வீடியோவா அவைலபிளாக தான் இருக்கும். என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் அந்த இதில் போய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஆஃப்லைன் வீடியோ யூ கேன் சி இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜசேகரன் சண்முகம் வாங்கியிருக்கீங்க, 1.3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் கலுவநாதன் அண்ட் ராஜேஷ். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாயிண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் டு அக்யர் ஹையர் ரிலிஜியஸ், இது பிராமின்ஸ் தான் வந்து ஆங்கிலேயர்களுடைய முதல் ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடி வந்து பிராமின்ஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து உண்மைதான். ஆனா ரெண்டாவது வந்து இந்த கான்செப்சுவல் லேர்னிங் அப்படிங்கிற இடத்துல
ரொட்டை லேர்னிங்னு வரணும், சரியா? சோ நம்ம சிலபஸ்ல கூட ரொட்டை லேர்னிங் கொடுத்துருப்பாங்க. சோ பொருள் உணராமல் கற்பது, சும்மா வந்து நெட்ரூ பண்றது, அந்த நெட்ரூ பண்ற வேலையை வந்து அவங்க ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி, ஓகே, ஹிஸ்டரி புக்ல இருக்குது. ஓகே, சோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பாருங்க. அமாங் த ஹிந்துஸ், பிராமின்ஸ் ஹேட் த எக்ஸ்க்ளூசிவ் பிரிவிலேஜ் டு அக்யூர் ஹையர் ரிலிஜியஸ் அண்ட் பிலாசபிக்கல் நாலேஜ். அவங்களுக்கு தான் வந்து அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக. அதனால அவங்க ரொம்ப எல்லாத்துலயுமே டாமினேட் பண்ணாங்க. எஜுகேஷனாக இருக்கட்டும், அது சம்பந்தமான வேலைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து உயர் பதவியில வகிச்சாங்க, சரியா? அடுத்தது பாருங்க, எம்பசிஸ் ஆன் ரோட்டே லேர்னிங் வாஸ் அனதர் இம்பெடிமெண்ட் டு இனோவேஷன், சரியா? எந்த ஒரு புது விஷயமும் ஏன் வரல, ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு புது விஷயமும் ஏன் வரல அப்படின்னா, இந்த ரொட்டை லேர்னிங் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு காரணம், சரியா? சோ வந்து வேதங்களை வந்து மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மனப்பாடம் பண்ணி பொருள் உணராம கற்றல் முறையை பயன்படுத்துறதுனாலதான் அந்த அது வந்து ஒரு இன்னோவேஷனுக்கு வழிவகுக்கல அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? சோ வெல்கம் எவ்ரி ஒன், பண்ணிட்டே இருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் ஒன், இன் விச் இயர் இங்கிலீஷ் எஜுகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் இதுல பண்ணாதீங்க சதீஷ்குமார், நான் போல் வந்து இது பண்றேன். முருகன், ஆன்சர் இதுல பண்ணாதீங்க, போல்ல பண்ணுங்க. எஸ், நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 70% வந்து வந்திருக்குது. சபாபதி கோடை வாஸ் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் திஸ் டைம், சபாபதி அண்ட் வினோத் அண்ட் கல்வநாதன். ஸோ கல்வநாதன் கன்சிக்வென்ட்லி செகண்ட் டைம், வெரி குட். எஸ், ஸோ கல்வநாதன், அமுத பாரதி அண்ட் சதீஷ் இன் டாப் போர்ட் லிஸ்ட் நவ், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் கேள்வி இல்லையா? 1835, ஓகே. ஸோ பாருங்க, காலனியல் கவர்மெண்ட் எய்டட் த ஸ்ப்ரெட் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரீசன் தட் எஜுகேட்டிங் அண்ட் எம்பவரிங் த இண்டியன்ஸ் டு அட்மினிஸ்டர் அ லார்ஜ் காலனி லைக் இந்தியா, பிரிட்டிஷ் நீடட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சனல் டு ஒர்க் ஃபார் தம். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, மெக்காலே அவர் வந்து சொல்லும்போது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல அந்த ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும், மெக்காலே வந்து எனக்கு வந்து தோற்றத்தில் இந்தியர்களாகவும் சிந்திக்கும் திறன்ல வந்து எனக்கு பிரிட்டிஷர்ஸ் ஆகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு மெக்காலே. ஸோ அதனாலதான் அந்த மெக்காலே மினிட்ஸ் வந்து வந்திருக்கும். அதுல இருந்து தான் எஜுகேஷன் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து தோற்றத்தில் இந்தியர்களாகவும் சிந்திக்கும் திறனில் வந்து ஆங்கிலேயர்களாகவும் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்தாங்க. So with the same, the English Education Act, அதாவது இந்த நோக்கத்தில் தான் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது. Okay, English Education Act was passed by Council of India in 1835. So T.B. Macaulay drafted this system of education who introduced in India. Okay, இவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு இங்கிலீஷ் எஜுகேஷன், அது அது வந்து அவர் தான் வந்து முத முதல்ல அறிமுகப்படுத்துறாரு மெக்காலே, மெக்காலே மினிட்ஸ் மூலமா. ஓகே, ஸோ வெல்கம் எவ்ரி ஒன், ஓகே, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ இங்க நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியும் சேர்த்து கட் பண்ணிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது ஃபுல்லா கட் பண்ணிருக்கேன். நமக்கு தேவையான அந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போலாம். விஜி ஹாய், ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம் மேல ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, மேட்ச் அண்ட் இதுல ஆன்சர் பண்ணாதீங்க, போல் ஸ்டார்ட் பண்றேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேட்ச் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியா? சூஸ் பண்ணணும். பால கங்காதர் திலக், தாதாபாய் நவ்ரோஜி, மக்காலே, வில்லியம் டிக்பாய், நாலு பேர் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து அவங்களுக்கு சம்பந்தமா என்ன அந்த அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்களோ அது கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, மெட்ராஸ் டைம், கேசரி, மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது ஒன்று போடுறாலுமே உங்களுக்கு வந்து சல்லுன்னு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ ஆன்சர் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த போல். How to download PDF? இப்பயே PDF டவுன்லோட் பண்ண முடியாதுப்பா, இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே ஒரு ஒரு 15-20 minutes அது வந்து அப்லோட் ஆயிடும் பிளாட்ஃபார்ம்ல. அந்த இதில் வந்து நீங்கள் வித் அனோட்டேஷன்ஸ் ஆர் வித்தவுட் அனோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ வந்து வித் அனோட்டேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது இங்கே மார்க் பண்ணியிருந்தேன், எதாவது எக்ஸ்ட்ரா நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா அதோட டவுன்லோட் ஆகும். விதவுட் அனோட்டேஷன்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு
அது இல்லாம வெறும் நான் என்ன போட்டிருந்தனோ அந்த பிடிஎஃப் அந்த ஸ்லைட்ல என்ன போட்டிருந்தனோ அது மட்டும் டவுன்லோட் ஆகும், நான் எழுதுனதுலாம் டவுன்லோட் ஆகாது. சரியா? கொஞ்சம் நான் இது கிளாஸ் முடிஞ்சவனும் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கழிச்சு நீங்க போய் அந்த அன்அகாடமில திவ்ய ஜனனி அப்படின்னு என்னோட பேர் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்பெஷல் கிளாஸஸ்ல நான் எடுத்தது இதுதான் வரும். சரிங்களா? சோ பேர் நான் படிக்க விட்டுட்டேன், உங்களுக்கு பேசிட்டு இருந்ததுல யார் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்கன்னு பாருட்டேன். டீச்சிங் கிளாஸ் எடுக்க மாட்டீங்களா? டீச்சிங் கிளாஸ் எடுப்பேன், இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா எம்சிக்யூஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? டீச்சிங் கிளாஸ் வந்து அதுலேயே ஸ்பெஷல் கிளாஸஸ்ல இருக்கு, அது இல்லாமல் பிளஸ்ல வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போ கரண்டா வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கேன், யூனிட் 9 இருக்கு இல்லையா, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ்ல எடுத்துட்டு இருக்கேன். புது சிலபஸ் அப்படிங்கிறதுனால அதுல வந்து உங்களுக்கு மெயினா வந்து அதுல என்ன படிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் படிக்கணும், பாலிடிக்ஸ் படிக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி படிக்கணும். ஓகே? ஸோ மெயினாக நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற யூனிட் 9 கொடுத்துருக்கிற டாபிக் எல்லாத்தையும் எடுத்து புது சமச்சீர் புக் இருக்கு இல்லையா அதில் எல்லாத்தையும் அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்கள். அதில் ஆராய்ஞ்சு பார்த்து எந்தெந்த டாபிக் ஏதோ ஒரு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் முதல்ல தரோ பண்ணுங்கள். ஸோ சோஷியல் 10th சோஷியல் புக் இருக்கு இல்லையா, அதில் வால்யூம் 2 இருக்குல்ல, அது வால்யூம் 2 அவ்வளோ அருமையாக இருக்குது ஜியோகிராஃபியோடது. சரியா? அதை கண்டிப்பாக பாருங்கள். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அது வந்து எல்லாமே அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவும் எல்லாமே அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. 2019 வரைக்கும் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதனால அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து அது பண்ணாலே போதும், அது அது ஒரு 2 வருஷத்துக்கு அது அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனாகவே தொடரும் இல்லையா. ஸோ அதனால யூ கேன் கண்டினியூ தட். அண்ட் உங்களுக்கு தனியாக கூகுளில் போய் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது, அந்த புக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து வெறும் மெக்காலே மினிட் மட்டும் பார்த்தாலே போதும், பாருங்களேன் C4 அப்படின்னு போட்டாலே போதும் ஆன்சர் பின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அடுத்தவங்களாம் பார்ப்போம். ஆன்சர் பி அப்படின்னா பாலகங்காதர் திலக் கேசரி அப்படிங்கிற இத எழுதின நியூஸ் பேப்பர் வந்து வச்சிருந்தாரு, மேகசின் வந்து வச்சிருந்தாரு. அண்ட் தாதாபாய் நவ்ரோஜி அவருக்கு நேரம் என்ன வருது, வாய்ஸ் ஆஃப் இந்தியா வருது. அண்ட் வில்லியம் டிக்பாய் மெட்ராஸ் டைம் வருது. ஸோ இந்த வில்லியம் டிக்பை மட்டும் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வில்லியம் டிக்பை மூவ் டு த இந்தியன் காண்டினென்ட் இன் 1871. ஸோ பேரே வந்து ஆங்கிலேயர்கள் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ வில்லியம் டிக்பை வந்து அவர் வந்து வெளி அங்கிருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்தவர் தான் 1871. சரியா? அவர் வந்து பண்ணி இந்த மட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற அதுல எடிட்டரா வேலை பார்த்தாரு. சரியா? அண்ட் டிக்பை வாஸ் பேஸ்ட் இன் இந்தியா டியூரிங் பிரிட்டிஷ் ராஜ் அண்ட் விட்னஸ் செவரல் ஃபேமைன்ஸ். ஸோ ஃபேமைன் சம்பந்தமா நிறைய ரிப்போர்ட்ஸ் அவர் வந்து எழுதியிருக்காரு, அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமைன் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் இந்த வில்லியம் டிக்பையோட கனெக்ட் பண்ண பாருங்க. சரியா? ஃபேமைன்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ். சரியா? குரூப் 1 மெயின்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஃபேமைன்ஸ் ஆஃப் இந்தியா, எஜுகேஷன் ப்ரீ பிரிட்டிஷ், எஜுகேஷன் டியூரிங் பிரிட்டிஷ், எஜுகேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம் வந்து குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து இதெல்லாம் வழி வழியா கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விகள். ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஸோ இந்த கான்செப்சுவல் க்வெஸ்சன்ஸ் தவிர ஃபேக்சுவல் க்வெஸ்சன்ஸ் வந்து மெயின்ஸ்ல கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுல வந்து இதெல்லாம் மாட்டிடும். ஸோ அதனால இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. எந்த வால்யூம் புக்குன்னு சொல்லுங்க மேடம். எந்த மேம் யூனிட் 9 ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸ்பிளனேஷன் வேணும் மேடம். எஸ் எஸ் ஸோ யூனிட் 9 பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ எடுத்தேன்னா இப்போ இதில் டைம் போயிடும். ஸோ ஒரு ஒரு சின்னதாக ஒரு நிமிஷத்தில் முடிகிற மாதிரி சொல்லிடுறேன், என்ன படிக்கணும், எது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதெல்லாம் வருது இல்லையா, HDI, அதெல்லாம் வந்து எதில் படிக்கணும் அப்படின்னா HDI அந்த டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புது புக் இருக்கு இல்லையா, 9th ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்கு Terms 1 and 2 அதில் படிக்கணும். சரிங்களா? அடுத்தது சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். அது எல்லாமே சோசியல் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் வால்யூம் 2 இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. சரியா? ஸோ 9th 10th +1 பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக் இருக்கு இல்லையா, அதுல படிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல உங்களுக்கு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்னு ஒரு லெசன் இருக்கும், அதுவும் வந்து முக்கியம். பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அதுல வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்ல நான் ஃப்ரீ கிளாஸ் வந்து ஒன்று எடுத்திருப்பேன். ஸோ நீங்க வந்து போய் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு எல்லாமே இந்த புது புக்ல, புது சமச்சீர் புக்ல தமிழ்நாடு ரிலேட்டடா நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நியூ புக் 11th ஸ்டாண்டர்ட்ல இது படிக்க. சரிங்களா? இது படிங்க. அப்புறம் ஜியோகிராஃபி ரிலேட்டடா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல்
வால்யூம் டூ, அதுல தமிழ்நாடு ரிலேட்டடா தமிழ்நாடு ஜியோகிராபி, பிசியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வால்யூம் ஒன்ல வந்து பிசியோகிராபி ஆஃப் இந்தியா கொடுத்துருப்பாங்க, வால்யூம் டூல பிசியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. அப்ப தமிழ்நாடு ரிலேட்டடா உங்களுக்கு தமிழ்நாடு, தமிழ்நாடுனா அதுல டிரைனேஜ், அதுல ரிவர் என்னென்ன ஃப்ளோ ஆகுது, அது அதுல சம்பந்தமா பிசியோகிராபி, அதுல தமிழ்நாடுல மலைகள், அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அதை பத்திலாம் நாங்க வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது அது ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும், எல்லாமே அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க பார்த்தாலே போதும். அண்ட் யூனிட் 9 நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், பிளஸ்ல ஜாயின் பண்றத பத்தி யோசிங்க, சரிங்களா? ஸோ இப்ப இது அது எக்ஸ்பிளைன் பண்ணா இது டைம் போயிடும். ஸோ வில்லியம் டிக்பை பார்த்தோம், வில்லியம் டிக்பை வந்து ஃபேமைன் ரிப்போர்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. ஓகே, குரூப் 4க்கு சோசியல் நியூ புக் ஆர் ஓல்டு புக் மேம்? எல்லாத்துக்குமே நியூ புக் அப்டேட் பண்ணிக்கோங்கப்பா, நியூ புக் இஸ் வெரி வெரி அப்டேட்டட். அண்ட் இப்போ க்வெஸ்சன் எல்லாமே அதுதான் கேட்குறாங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நீங்கள் வந்து நிறையா நியூ சைட்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த இது பார்க்கணும்னு, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஸோ நிறையா டிஎன்பிஎஸ்சியோட கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா மேகசின்ஸ் வந்துட்டே இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் பிஐபி பாருங்கள், சரியா? யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த பிஐபி அப்படிங்கிற அந்த வெப்சைட் pib.nic.in, அது வந்து இந்தியா சம்மந்தமாக என்னென்ன இது வந்தாலும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. பிஐபி பாருங்கள், ஆல் இண்டியா ரேடியோவோட இது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த விவாத நிகழ்ச்சிகள் பாருங்கள், நீங்கள் குரூப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா விவாத நிகழ்ச்சிகள். ஸோ உங்களுக்கு சாப்பிட்ற டயத்தில் ஏதாவது ஒரு இது இருக்கணும், அந்த விவாத நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு 4-5 பாயிண்ட் கிடைக்கும். கத்திர விவாத நிகழ்ச்சி பார்க்காம 4-5 பாயிண்ட் ஒரு தேத்த முடியும் இல்லையா? ஸோ யூ கேன் ரைட் இட் தேர். ஸோ ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது, அது மாதிரி பார்க்கறது வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தமிழ் புக்கும் காட்டுங்க. தமிழ் புக்கா? ஓ, வில்லியம் டிக்பையா? நான் இது கூகுளில் சர்ச் பண்ணி போட்டேன், அதனால தமிழ் புக் இதில் புக்கில் இருந்து எடுக்கல, இது கூகுளில் இருந்து சர்ச் பண்ணேன். இக்கோ வருதா? எல்லா கதவுலாம் திறந்தா வச்சிருக்கேன், என் குரல் வேற தொண்டை கட்டிட்டு கணீர்னு இருக்கு. எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? 6th ஸ்டாண்டர்ட் தான் ஆப்வியஸ்லி. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் புது புக்கை முதல்ல முடிங்க, சரிங்களா? பழைய புக்கெல்லாம் அப்படியே ஓடம் கட்டி வச்சுட்டு புது புக்கை படிக்க பாருங்க, சரிங்களா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அவ்வளோதான். Which one of the following is correctly matched? பாருங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் 1843, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி 1859, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, இண்டிகோ ரிவோல்ட் 1835. டாபிக்ஸ் ஸ்கூல் புக் வைஸா சொல்லுங்க. ஓகே, நான் இன்னொரு கிளாஸ்ல போட்டுமா? வெல்கம் சைனி. சோ எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதுக்குதான் அதிகமான ஓட்டு வந்திருக்கு. இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் இப்போதான் வந்து போன க்வெஸ்சன்ல பார்த்தோம், இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் 1835 பார்த்தோம், அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறது வினோத், வெரி வெரி குட். அண்ட் இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர், ஓகே அதை கொடுக்கல, ஓகே அதை நான் பார்க்கல. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறது வினோத், செகண்ட் வந்து சதீஷ், தேர்ட் வந்து ராஜசேகரன் சண்முகம், சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கான இது பாருங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் 1835 இப்போதான் மெக்காலேஸ் மினிட் பார்த்தோமா, ஸோ அதனால இது தப்பு. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி பார்ப்போம். நேட்டிவ் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுங்கிறது கரெக்ட், இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் இதுதான். அதை வந்து காஜுலா லக்ஷ்மி நரசு அவர் தான் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ இந்த கேள்வி வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்ற கேள்வி, இவங்க இந்த வாட்டி மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சியில, அதில் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அந்த லக்ஷ்மி நரசு செட்டி அப்படின்னு இருந்தது, அந்த ஷெட்டிங்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லா ஜாதி பேர்களும் எடுத்துட்டு வெறும் லக்ஷ்மி நரசு அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஸோ காஜுலா லக்ஷ்மி நரசு அப்படின்னு நிறுத்திட்டாங்க. சரோஜினி நாயுடு பேரை கூட சரோஜினி அம்மையார்னு மாத்திட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி முத்துலக்ஷ்மி ரெட்டி பேரை முத்துலக்ஷ்மி அம்மையார்னு மாத்திட்டாங்க, அந்த மாதிரி ஜாதி பேர்கள்லாம் தூக்கிட்டாங்க, சரியா? ஸோ இங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் காஜுலா லக்ஷ்மி நரசு அவர்களால் உருவாக்கப்பட்டது, அதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 1835ல இருந்தது. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி இன் பிரிட்டிஷ் இந்தியா இன் 1843 ஆல்சோ ஃபெசிலிட்டேட் த ப்ராசஸ் ஆஃப் எமிக்ரேஷன் டு எம்பையர் காலனிஸ். இண்டிகோ அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்து 1843, அது வந்து 1859 கொடுத்துருக்காங்க, அது தப்பு.
அண்ட் இண்டிகோ ரிவோல்ட். ஸோ இண்டிகோ இண்டிகோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த நீலச்சாயம் எதுக்காக அந்த இண்டிகோ பிளான்டேஷனை வந்து சொன்ன நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கான்செப்சுவலா கேட்கறாங்க. அதனால சரியா, சோ இண்டிகோ பிளான்டேஷன் எதுக்காக வந்து பிரிட்டிஷர்ஸ் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஆன்சர் பண்றீங்களா? இண்டிகோ பிளான்டேஷன், நீங்க வந்து மத்ததை பயிரிடாம எங்களுக்கு இண்டிகோ பிளான்டேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எதனால? ஓகேயா, ஏன்னா அவங்க வந்து டெக்ஸ்டைல்ல பெரிய ஆளு இல்லையா. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுனால பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, டெக்ஸ்டைல பெரிய ஆள் ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ டெக்ஸ்டைல பெரிய ஆள் ஆனோம்னா அவங்க வந்து நூல் அதுக்கெல்லாம் வந்து டை பண்ணோம்னா அந்த டை போடுறதுக்கு அவங்களுக்கு இண்டிகோ தேவை. அதனால நம்மள்கிட்ட இருந்து இண்டிகோ அந்த இண்டிகோ பிளான்ட் பண்ணி அந்த டைய நீலச்சாயம் எடுத்து அதில் போட சொன்னாங்க. அதுக்காக இண்டிகோ பிளான்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க சரியா. எஸ் ட்ரெஸ் கலருக்காக, வெரி குட் ராமன் சதீஷ், எஸ் வெரி குட். அடுத்தது பாருங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சியூட் அ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஆர் லேசர்ஸ் ஃபேர். ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது சரியா, அதான் அசோஷன் கூற்று. அதற்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியா ஹேட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஃப்ரம் இங்கிலாந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது சரியா. ஸோ இதுல ஏ அண்ட் ஆர் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஏ இஸ் கரெக்ட், ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. ஏ இஸ் கரெக்ட், ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் இன்கரெக்ட், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ராங். ஸோ நான் போல் ஸ்டார்ட் பண்றேன், டோன்ட் ஆன்சர் இட் ஹியர். So this time the fastest finger is Gayatri Meena, Satish, Gautam, Raman, Murugesh, Lakshmi Kantan. Very good. Kural Raja, Rajasekaran, okay. So, Rajasekaran Shanmugam, 5 out of 5. Very good. Second is Raman and third is Gautam. Okay. So, correct answer is option C. A is correct, R is incorrect. Why? If you have any sanction or any percentage or worry, you can't do anything in the government. That's why free trade, laissez faire policy. If you have any worry, you can't do anything in the government. அவங்க ஜாலியாக எங்கிட்டு அங்கிட்டும் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க. அதனால நம்மளோட என்ன பண்ணாங்க, இங்கே எல்லாமே சீப்பாக கிடைச்சிது, மக்கள் வந்து அதை வாங்கினாங்க. ஆனால் நம்மளோட எக்கனாமி என்னாச்சு, படுத்துருச்சு சரியா. ஸோ நம்ம எக்கனாமி படுத்ததுனால நம்மளுடைய ஆர்டிசன்ஸ், நம்மளோ இங்கே இருந்த தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க சரியா. அதனால தான் வந்து நான் புக்கில் எழுதினார் இல்லையா, தாதாபாய் நவரோஜி அண்ட் அவங்கள புக் எழுதினாங்க இல்லையா. ஸோ எக்கனாமி அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, த பாலிசி ஆஃப் கம்பெனி இந்த வேக் ஆஃப் industrial revolution in England resulted in the deindustrialization of India seriya. So தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கையானது இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியது. ஓகே, சோ எக்கனாமி படுத்துருச்சு, தொழில்கள் இந்தியால எவனுமே வந்து இண்டஸ்ட்ரி வச்சிருந்தவங்க எல்லாம் ஒன்னும் பொழைக்க முடியாம போயிடுச்சு. அடுத்தது, the British government pursued a policy of free trade and laissez faire. So இது வந்து நீங்க எக்கனாமிக்ஸ் அதில் படிச்சீங்கன்னா இந்த லேசஸ் ஃபேர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான வரியும் எதுவுமே வந்து அவங்க மேலே விதிக்காம ஜாலியாக அவங்க வந்து அவங்க வேணுங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வேணுங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டு போவாங்க சரி. அதுதான் வந்து லேசஸ் ஃபேர் பாலிசி. மேம் இந்த டாபிக்ல எது வருமா மேம், மேம் இந்த டாபிக்ல எது வருமா மேம்? எஸ் இது வரும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதுல வரும். நான் இது 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருந்து தான் எல்லாமே நான் எடுத்துருக்கிறேன் சரியா. இந்த எக்ஸ்பிளேஷன் எல்லாமே ஹிஸ்டரி புக்ல இருந்து எடுத்தது தான், அதனால ஹிஸ்டரி டாபிக் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த சூரத் செஷன் ஆஃப் த காங்கிரஸ் ஹூஸ் நேம் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை மிலிட்டன் நேஷனலிஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்சி சரியா. சூரத் செஷன் வந்து நடந்தது இல்லையா, சூரத் ஸ்பிளிட்ல அப்போ வந்து மிலிட்டன் நேஷனலிஸ்டுக்கும் அவங்க மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்தப்ப மிலிட்டன்ஸ் வந்து நாங்க இவரை தான் பிரசிடென்டா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க யாரு சரியா, சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? மிலிட்டன்ஸால யார் வந்து சொன்னாங்க, அரவிந்தோ கோஷ், தாதாபாய் நவரோஜி, ஃபெரோஷா மேத்தா, லாலா லஜபத் ராய்?
சோ திஸ் டைம் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் பரத், சதீஷ், தினேஷ், ஹார்திக், விவேக், காயத்ரி, மீனா, காலிஸ், குரல் ராஜா, சபாபதி. வெல்கம் எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின். பிரெயின் ஆஃப் வெல்த் பை நவ்ரோஜ். எஸ், so this time the overall leader board la raman first is, raman is standing first, second is gayatri meena, third is satish. okay, so idula parunga lala lajpat rai avaroda per da vandu solirpaanga paathina surat split la appo irundha surat split ku munadi session layume vandu konja pogunjikitta da irukum seriya pogunjikitta da irukum appo vandu enna aagum appdin solli paakalam illa kuduthirukanga parunga. so as the tension was rising between the two groups, a split was avoided in the 1906 Calcutta session. so 7 la vandu surat split, 1906 la Calcutta session la nadandhathu. and Dadabhai Navroji appa vandu president ah irundhar. most of the moderates led by Feroz Shah Mehta were defeated in the election. so the militants managed to pass 4 resolutions. so the militants vandu enna enna theermanangala nirvetnaanga, swadesi கொள்கையை வந்து இருக்கணும், நம்மளோட நம்ம நாட்டில் தயாரிச்சது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சுதேசிய தீர்மானத்தை இது பண்ணாங்க. பாய்காட்டிங் ஃபாரின் இங்கிலீஷ் குட்ஸ், அது அந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க. மூன்றாவது நேஷனல் எஜுகேஷன், தேசிய கல்வி வந்து கொண்டு வரணும்னு பண்ணாங்க. அடுத்து சுயராஜ்யம், சுய செல்ஃப் கவர்மெண்ட், அது அந்த மாதிரி தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க அப்பயே அந்த கல்கட்டா செஷன்லயே. சரியா, ஸோ நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் காங்கிரஸ் வாஸ் ஒரிஜினலி பிளான் டு பி ஹெல்ட் இன் பூனா. சரியா, பூனா வாஸ் கன்சிடர்ட் டு பி த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் த மிலிட்டன்ட். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா, சோ முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி பூனா வந்து மிலிட்டன்டோட கோட்டை. பூனா கன்சிடர் டு பி த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் மிலிட்டன்ஸ், தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட பூனா. சரியா, அங்க வந்து நடக்கதா இருந்தது, ஆனா வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, நேக்கார் வேணாம் வேணாம் பூனால வேண்டாம், நம்ம சூரத்துக்கு மாத்திடுவோம் சொல்லிட்டு சூரத்துக்கு மாத்திட்டாங்க. சூரத் 1907 நடந்த செஷன். சரியா, சோ 1907 பூனால நடக்க வேண்டாம், பூனால நடந்தா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சூரத்ல மாத்திருவாங்க. சோ சூரத்ல மாத்தோம்னா ஃபேரிங் எ ரிபீட் ஆஃப் த கல்கட்டா செஷன், த மாடரேட்ஸ் ஷிஃப்டட் த வென்யூ டு சூரத். சோ த மிலிட்டன்ஸ் ப்ரோபோஸ் லாலா லஜபத் ராய்ஸ் நேம் ஃபார் த நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்சி. சோ மாடரேட்ஸ் யாரை ப்ரோபோஸ் பண்ணாங்க அப்படின்னா ராஜ் பிஹாரி கோஷ். ஓகே, சோ இந்த பேராகிராஃப்ல இருந்து உங்களுக்கு வந்து 4-5 க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அதனால இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாலா லஜபத் ராய் வந்து மிலிட்டன்ஸ் நேஷனலிஸ்ட் வந்து சொன்னது, அடுத்தது வந்து ஐ மீன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து சொன்னது, மாடரேட்ஸ் வந்து ராஜ் பிஹாரி கோஷ் வந்து சொல்லியிருக்காங்க அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதாவது வந்து சூரத் ஸ்பிளிட் வந்து நடக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியா இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங், இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910, டான் சொசைட்டி, ஸ்வராஜ், ஸ்வதேஷி. ஓகே, லெஃப்ட் சைடு இதெல்லாம் இருக்குது, ஸோ ரைட் சைடு அது சம்மந்தமா இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஒரு இது மார்க் பண்ணாலே பண்ணிட முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் லேட் ஆகாதான். ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். எஸ் எல்லாரும் ஒன்றே ஒன்று பாட்டு தான் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த விஷயம். ஸோ திஸ் டைம் இட்ஸ் ஹார்திக் ஹரி, வெரி குட். ஸோ லாஸ்ட் டைம் யூ ஆர் ஸ்கோல்டிங் மீ ரைட், நோ ஸ்கோல்டிங் அன் அகாடமி. அண்ட் சதீஷ், விஜய், சபாபதி, கோடை, சந்தியா, வெரி குட். குரல் ராஜா சிப்பு சிப்பா வருதா? சோ ஃபர்ஸ்ட் லீடர் போர்ட்ல காயத்ரி மீனா, செகண்ட் சதீஷ், மூணாவது குரல் ராஜா. ஓகே, சோ ஸ்வராஜ் செல்ஃப் ரூல் அப்படின்னு போட்டாலே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு இல்லையா? சோ ஆனா அது மட்டும் பத்தாது, அடுத்தது வேற ஏதாவது நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா சொல்லி முடிஞ்சிரும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பாருங்க, இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910, இட் கிரஷ்டு த நேஷனலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். சரியா, சார், டான் சொசைட்டினா என்னன்னு பார்ப்போம். ஸ்வதேஷி கொள்கைனா நமக்கு தெரியும். ஸோ பார்ப்போம், இங்க டான் சொசைட்டி பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க, டூ யூனோலயே கொடுத்துருக்காங்க நம்ம இதுல. டான் சொசைட்டி வந்து ஐடியா ஆஃப் எஜுகேஷன் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ். சரியா, சோ மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடியே டான் சொசைட்டில சுதேசி மூமெண்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல எஜுகேஷனை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? நம்ம டான், விடிவெள்ளி கழகம், டான் சொசைட்டி. அதை யார் நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சதீஷ் சந்திரா. சரியா, 1902 டான் சொசைட்டியை வந்து அவர் தான் வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல எஜுகேஷன் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னவர். சோ டான் சொசைட்டி இஸ்
நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன், சரிங்களா, விடிவெள்ளி கழகம், இது நாளுக்கு சூஸ் பண்ணும். அடுத்தது இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910 அப்படி என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேட் இட் மேண்டேட்டரி ஃபார் பப்ளிஷர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் டு டெபாசிட் அ செக்யூரிட்டி தட் குட் பி சீஸ்ட் இன் கேஸ் தே பிரிண்டட் த அப்னாக்ஷியஸ் மெட்டீரியல். ஏதாவது மக்களை தூண்டுற விதமா ஏதாவது எழுதுனா அப்படின்னா ஒழுங்கா செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணிட்டு போயிரு, அது அப்படியே நீ ஏதாவது ஒன்று எழுதுனா அப்படியே நாங்க அபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ்ல வந்து ஒடுக்கப்பட்டார்கள் இந்திய பிரஸ் காரர்கள். சரியா, சோ ஏதாவது வந்து டெபாசிட் நீ வந்து ஹெவியா பண்ணி டெபாசிட் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களை எழுத விடுவோம், நீங்க வேற ஏதாவது தூண்டுற மாதிரி, மக்களை தூண்டுற மாதிரி, தேசிய உணர்வை தூண்டுற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்படியே நாங்க டெபாசிட்டோட எடுத்துருவோம், அதையும் காலி பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து இந்த ஆக்ட் போட்டாங்க, இந்தியன் பிரஸ் ஆக்ட். சரியா, சோ இப்ப இந்த இது ஃபுல்லா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்வதேசிக்கு ரிவோல்ட் அகேன்ஸ்ட் தேர் ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்ஸ். சரியா, சோ அடுத்த கேள்விக்கு போலாம். சோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். சோ ஒரு கேள்வின்னு இருந்ததுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதே வேலையை பண்ணுங்க. சரியா, சோ ஒரு ஆப்ஷன் தான் இல்ல, நம்ம பார்த்துட்டோம் தப்புன்னு முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அடுத்ததுல அந்த இன்னொரு ஆப்ஷன் தெரியாத ஆப்ஷன்ல இருந்து அடுத்த வாட்டி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. சரியா, நாட் ட்ரூ, எந்த கூற்று தவறானது அபவுட் பாரதி, சுப்பிரமணிய பாரதி அவர்கள், எது வந்து இ புக்கா? ஸோ இதோட தான் PDF, யூ கேன் டவுன்லோட் இட் பா, ப்ளீஸ்லாம் தேவையில்லை, யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரீலி. ஸோ ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரோஹிணி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் சுப்பிரமணிய பாரதி? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பாரதி வாஸ் த சப் எடிட்டர் ஆஃப் சுதேச மித்ரன், சுதேச மித்ரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். ஹி டிரான்ஸ்லேட்டட் திலக்ஸ் டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி இன் டு தமிழ். சரியா, ஸோ இந்த திலகருடைய இந்த நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தார், டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை. அண்ட் பாரத் குருமணி வாஸ் சுவாமி விவேகானந்தா, பாரதியின் குருமணி விவேகானந்தர் ஆவர். ஹி வாஸ் எடிட்டர் ஆஃப் அ உமன்ஸ் மேகசின் கால்ட் சக்கரவர்த்தினி. ஓகே, சக்கரவர்த்தினி என்ற நூலில் ஆசிரியராக இருந்தார். இதுல எது வந்து தவறு, அதான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, so this time fastest finger is PS, பேர் தெரியல, PS அவர்கள். ஓகே, அரவிந்த் மேக்ஸ்ரோ, சதீஷ், ஹார்திக், ஹரி. ஓகே, so let us wait for some more time, இன்னும் டைம் இருக்குது. ஸோ லீடர் போர்டில் காயத்ரி மீனா ஸ்டான்ஸ் ஃபர்ஸ்ட், குரல் ராஜா செகண்ட், ராஜசேகரன் சண்முகம் இஸ் தேர்ட். ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஐ மீன் எது வந்து தப்பான, பாரதி பத்தி தப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி, பாரதியின் குருமணி சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறது தப்பு. விவேகானந்தர் கூட இன்னொருத்தவங்க நிவேதிதான், சிஸ்டர் நிவேதிதா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அவரோட குருமணியாக இருந்தார். சரியா, ஸோ சுப்பிரமணிய பாரதி பிகேம் த சப் எடிட்டர் ஆஃப் சுதேச மித்ரன். ஸோ அது கொடுத்துருக்காங்க, அரௌண்ட் த டைம் சப் எடிட்டரா இருந்தாரு சுப்பிரமணிய பாரதி. சுதேச மித்ர பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். பாரதி சக்கரவர்த்தினி எனும் மாத எழுதலின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இந்த சக்கரவர்த்தினி இருக்கு இல்லையா, ஸோ அது விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாளிதழ். ஸோ 1904-1905 உங்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட் பத்தி அப்பயே வந்து விழிப்புணர்வு இருந்திருக்கு. ஸோ அது தமிழ்ல சக்கரவர்த்தினி தமிழ் மந்த்லி. சரியா, தமிழ்ல வந்து ஒரு மந்த்லி மேகசின், அது வந்து விமன் எம்பவர்மெண்ட்காக வந்தது அது. ஓகே, சக்கரவர்த்தினி. அடுத்த சிஸ்டர் நிவேதிதா, மீட்டிங் இன் 1905 வித் சிஸ்டர் நிவேதிதா அண்ட் ஐரிஷ் உமன். சரியா, இவங்களும் அயர்லாந்தை சேர்ந்தவங்க தான், அன்னி பெசன்ட் அம்மையாரும் அயர்லாந்தை சேர்ந்தவர்கள் தான். சரியா, சோ இங்க சிஸ்டர் நிவேதிதா அண்ட் ஐரிஷ் உமன் அண்ட் டிசைபிள் ஆஃப் விவேகானந்தா ஹூம் ஹி ரெஃபர்ட் அஸ் குருமணி. ஓகே, சோ கிரேட்லி இன்ஸ்பயர்ட் ஹிஸ் நேஷனல் ஐடியாஸ். சோ குருமணி வந்து சிஸ்டர் நிவேதிதா அவர்கள். சரிங்களா, சோ தமிழ் ஹி டிரான்ஸ்லேட்டட் இன் டு தமிழ் திலக்ஸ் டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி. இந்த திலகருடைய இந்த புக் டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, அதனால அது வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, சோ அது இல்லாம வேற ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் சி இட். தமிழ் வீக்லி இந்தியா எனும் பத்திரிகையை, வார பத்திரிகையை நிறுவினார் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் எடிட்டராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சோ அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, அசர்ஷன் அண்ட் ரீசன். 16th October 1905 was declared as a day of mourning. 1905 October 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. ஓகேயா, சோ அதுக்கான ரீசன், தட் டே பெங்கால் வாஸ் அபிஷியலி டிவைடட் இன்டு டூ ப்ராவின்சஸ், மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா,
சோ இது எப்பயுமே இருக்கிற ஃபார்மட் தான். ஏஎன் போத் ஏஎன் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ, ஏஎன் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ, ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ராங், ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். சரியா? சோ யூ கேன் சூஸ் இட். கௌரி சேத்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க, கிளாஸ் நல்லா இருக்கா, தேங்க்யூ. சோ ராஜசேகரன் சண்முகம் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் திஸ் டைம், பி எஸ் ஆனந்த்ராஜ், அமுத பாரதி, சதீஷ், சபாபதி கோடை, விஜய், ஜனனி, ராஜேஷ், காலிஸ், ரமணன், ஸ்ரீவா, ஸ்ரீனிவாசன், ஜமுனா, ஆலோசியா, அருணகிரி. ஓகே, சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சொலிடர் போர்டு ஸ்டாண்ட்ஸ் வித் காயத்ரி அகெயின், ராஜசண்முகம் அண்ட் ராஜசேகரன் சண்முகம், ஹார்திக் ஹரி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மேடம் லைவ் கிளாஸ்ல சேவ் பண்ணலாமா? லைவ் கிளாஸ்ல பண்ண முடியாது, யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் மோர் ஹாஃப் அன் அவர். ஸோ 10:25 கிளாஸ் முடியும். ஸோ 11 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னோட இதுல அப்லோட் ஆயிருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டான இதுதான். கரெக்டா அபிஷியலா பிரிச்சிருப்பது பிரிச்சது வந்து பெங்கால ரெண்டா பிரிச்சது வந்து 16 அக்டோபர் 1905 தான் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுல வந்து இன்னொன்று நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல டைரக்டா களத்துல இறங்கியிருக்க மாட்டாங்க. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அந்த ஸ்வதேசி மூமெண்ட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அந்த சமயத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா இறங்கியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன் பர்டிகுலர் கேம் அவுட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஓகே, அதனால இதை அண்டர்லைன் பண்ணிருக்கேன். குறிப்பாக மாணவர்கள் பெரும் அளவில் பங்கேற்றனர், இது கேட்கலாம். ஓகே, ஸோ மாணவர்கள் எந்த போராட்டத்தில் முதன் முதலில் அதிக அளவில் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் அதுக்கு தான் வந்து வந்தாங்க. அடுத்து டே ஆஃப் பெங்கால் வாஸ் அஃபிஷியலி பார்ட்டிஷன்ட் ஆன் 16th October 1905 அண்ட் இட் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் த டே ஆஃப் மோர்னிங். அதோட இன்னொன்று போட்டிருக்காங்க பாருங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டுக் பாத் இன் கங்கா அண்ட் மார்ச்ட் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கல்கட்டா சிங்கிங் பந்தே மாத்திரம். ஓகே, ஸோ கல்கட்டால பந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோகன் வந்து சொல்லிட்டு கங்கையில குளிச்சுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து துக்க நாள்னா இது மாதிரி தானே பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஏதாவது துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா வந்து போய் ஆத்துல குளிச்சுட்டு வந்து அந்த காரியம்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி அவங்களும் அதே மாதிரி துக்க நாளா அனுஷ்டிச்சு கங்கையில குளிச்சுட்டு வந்து வந்தே மாத்திரம்னு கோஷம் எழுப்பிட்டே வந்து வந்தாங்க. ஸோ பெங்கால ரெண்டா பிரிச்சது அவங்களுக்கு பிடிக்கல. சரியா? மேம் கிளாஸ் நல்லா இருக்கு, ஸோ ஃபாஸ்டா எடுக்கணுமா? ஓகே மேம், ப்ரப்போசல் டேட்டா ஓ ப்ரப்போசல் இது பண்ணதா? நீங்க இதுல பாத்துக்கோங்க, இது கிளாஸ் டிராக் ஆயிடும். அன் அகாடமி கிளாஸ், தேங்க்யூ மேம். ஓகே, வெல்கம் பி எஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அபவுட் அனி பெசன்ட் ஆர் கரெக்ட். அனி பெசன்ட் அம்மையாரை பத்தி எதெல்லாம் வந்து கரெக்டான இது, ஸோ நம்ம எப்படி பாரதியோடது எதெல்லாம் கரெக்டான இதுன்னு பார்த்தோமோ, இங்க அனி பெசன்ட் அம்மையார் பத்தி சில இது கொடுத்துருக்காங்க, இதுல எதெல்லாம் கரெக்ட். சரிங்களா? அதான் வந்து கேள்வி. And Annie Besant was elected in the International President of the Theosophical Society after Colonel H.S. Alcott. Okay, yeah. So, அவங்க தான் வந்து அந்த பிரம்மஞான சபையோட இன்டர்நேஷனல் உலகளாவிய பிரசிடென்ட், சரியா, தலைவராக இருந்தாங்க. அது வந்து முதல் இது. She started a weekly, the Common Wheel, in 1914. She published a book, How India Wrought for Freedom. Okay, yeah. அப்படிங்கிற புக்கு வந்து இவங்க எழுதினாங்க 1915ல். அது வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட். Can just answer this. This time it is Satish's. அரவிந்த், மக்ஸ்ரோ, லக்ஷ்மிகாந்தன், தினேஷ், விஜேஷ், விஜயானந்த், விஜய் எஸ், லக்ஷ்மி, சதீஷ், ராஜசேகரன். ஓ, நான் வந்து கரெக்டா இங்க தப்பு பண்ணிட்டேன், அதனால போல்ல வந்து லாங் ஆயிடுச்சு, சாரி. இல்லையே, கரெக்டா தான் போட்டிருக்கேன், 1, 2, 3 தான் கரெக்ட், சாரி. நான் இங்கே தப்பா எழுதிருக்கேன், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? சோ ஷீ ஃபவுண்டட் த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இன் பனாரஸ். சரியா?
பெனாரஸ்ல சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனி பெசன்ட் அம்மையார் வந்து பண்ணியிருப்பாங்க. ஐரிஷ் லேடி இவங்க, பெனாரஸ் அதெல்லாம் பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் மதன் மோகன் மாலவியா வந்து அதை நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க சென்ட்ரல் ஹிந்து காலேஜ்னு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையே வந்து பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லி மதன் மோகன் மாலவியா வந்து அதை அப்கிரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் பிரசிடென்டா வந்திருப்பாங்க. பிரம்மஞான சபையோட இன்டர்நேஷனல் பிரசிடென்டா வந்திருப்பாங்க. அது இல்லாம அவங்க இங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ திலகர் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலையோ மிச்சம் எல்லா இடத்துலயும் வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து லக்னோ பேக்ட்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. லக்னோ பேக்ட்ல முஸ்லீம் லீகும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இணைந்து செயல்படுவார்கள். அதாவது இட் இல் நாட் லாஸ்ட் ஃபார் லாங். ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னு பிணைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்கணும். சரி, படிக்கலனா சரியா. ஸோ ஷி ஸ்டார்டட் அ வீக்லி கால் காமன் வெல்த் இன் காமன் வீல் இன் 1914 அண்ட் ஷீ ரோட் அ புக் கால்ட் ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் இன் 1915. சரியா, 1915 ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு அவங்க வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இங்க நான் மாத்த மறந்துட்டேன். இது எந்த புக்கு மேம்? 12th ஹிஸ்டரி தான், எல்லாமே 12th ஹிஸ்டரி தான்ப்பா. ஸோ நீங்க இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல மேடம், மாடர்ன் ஹிஸ்டரி எங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை, மாடர்ன் ஹிஸ்டரிக்கு எந்த ஒரு புக்லெட்டுமே இல்லை படிக்கிறதுக்கு. சார் நிறைய பேர் விசார்ட் வச்சிருப்பாங்க அண்ட் நிறைய புக்லெட் வச்சிருப்பாங்க மாடர்ன் இந்தியாவுக்கு படிக்கணும், ஸ்பெக்ட்ரம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இது வரைக்கும் யாருமே எதுவுமே படிக்கல அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புது புக்கு படிங்க சரியா. ஏற்கனவே நாங்க படிச்சுட்டோம், அப்டேட்டா இருக்கீங்க இருக்கோம் அப்படின்னா லைட்டா திருப்பி பாருங்க, ஏதாவது நீங்க விட்டுருக்கலாம், விட்டாது இந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கலாம், அதனால அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எதுக்காக நான் இந்த புக்கை சூஸ் பண்ணி இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல ஹிஸ்டரியில கேட்டிருக்கிற இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல எந்த இதுல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே வந்து 12th ஹிஸ்டரி புக்ல இருந்தா எடுத்துருக்காங்க. அப்படியே இந்த க்வெஸ்சன் அவங்க கேட்டிருக்க மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல அப்படியே காப்பி பண்ணி கூகுள்ல பேஸ்ட் பண்ணா அப்படியே 12th ஹிஸ்டரி புக்கே வருது, PDF பாப்பப் ஆகுது இந்த க்வெஸ்சன், இந்த இது வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபுல்லா ஹிஸ்டரியை வந்து நீங்க ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருங்க. அடுத்தது பாருங்க, சரோஜினி அம்மையார் கால்டு ஜின்னா த அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. கால்டு ஜின்னா த அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. ஸோ ஹிந்து முஸ்லிம் யூனிட்டியோட ஒற்றுமை, இந்த ஒற்றுமையின் தூதர் என்ற சரோஜினி அம்மையார் வந்து ஜின்னாவை அழைத்தார், முகமது அலி ஜின்னா. ஜின்னா வாஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட். ஸோ லக்னோ பேக்ட் வந்து முன்னாடி இப்பதான் சொன்னேன், 1916 வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஜின்னா தான் அதுக்கு வந்து ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து அசோஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டா அந்த ஃபார்மேட் இருக்குது. ஸோ பார்த்து எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க. ஏ இஸ் கரெக்ட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ இஸ் கரெக்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ ஏ இஸ் ராங் ஆர் இஸ் கரெக்ட் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ராங். ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணுங்க. வெல்கம் மனிஷ் மேடம். மேடம் மேடம் ஹிஸ்டரிக்கு ஸ்கூல் புக்ஸ் போதுமா மேடம்? ஸ்கூல் புக்ஸ் பத்தாது, ஆனா ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா வேணும். ஸ்கூல் புக்ஸ் இல்லாம படிக்காம போகாதீங்க, பட் ஸ்கூல் புக் இஸ் மினிமம் ரெக்யர்மெண்ட். ஸ்பெக்ட்ரம் எஸ். விசர்ட் கூட படிக்கலாம். ஸோ திஸ் டைம் இட் இஸ் லீடர் போர்டில் ராஜசேகரன் சண்முகம், செகண்ட் இஸ் காயத்ரி, தேர்ட் இஸ் சதீஷ். ஸோ இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ லக்னோ பேக்ட்ல வந்து 1960 ஜின்னா வந்து ஒரு கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம வந்து சேர்ந்து செயலாடலாம் அப்படின்னு வந்து சொன்ன ஒரே காரணத்தினால தான் அந்த லக்னோ பேக்ட் வந்து சாத்தியமாயிருக்கும் சரிங்களா. அதனால தான் அவங்க வந்து சரோஜினி அம்மா வந்து சொல்றாங்க, சரோஜினி நாயுடு அம்மா வந்து சொல்றாங்க. ஸோ சரோஜினி நாயுடுன்னு சொல்லனா அவர் கோர்வையே வர மாட்டேங்குது. ஸோ சரோஜினி அம்மையார் வந்து சொல்றாங்க சரியா. ஸோ காங்கிரஸ் லீக் பேக்ட் என்னது, இந்த லக்னோ பேக்டுக்கு இன்னொரு பேர் பாருங்க, காங்கிரஸ் லீக் பேக்ட். ஓகேயா, ஒப்பந்தத்தின் போது ஜின்னா குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். ஸோ லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம், காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என்று இது அழைக்கப்படுகிறது. ஓகேயா, ஜின்னா பிளேட் அ பைவட்டல் ரோல் டியூரிங் த பேக்ட். சரோஜினி அம்மையார் கால்டு ஜின்னா த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த லக்னோ பேக்ட், த அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. சரியா, ஸோ அவர் வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்டார். திஸ் யூனிட்டி ரீச் இட்ஸ் கிளைமேக்ஸ் டியூரிங் த கிலாஃபத் அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ அது வரைக்கும் பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 1920 அப்புறம் பழைய குருடி கதவு தரணின்னு அப்படி பெப்பர் பேன் போயிட்டாங்க ரெண்டு பேரும். ஓகே, ஸோ வெல்கம் மேம். 6 to 12 புக் மட்டும் படிச்சா போதுமா மேம் ஃபார் கிளியர் TNPSC குரூப் 2? எல்லாம் அவன் இருக்கான், மேல இருக்க பாத்துக்குவான் சரியா. ஸோ 6 to 12 வந்து ஃபுல்லா அதை படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க சரியா. ஸோ கீப் இட் சிம்பிள், அந்த புக்ஸ் எல்லாத்தையும் அது எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்றீங்க அப்படிங்கறதுல இருக்கு, நிறைய புக் படிக்கிறீங்க அப்படிங்கறதுல இல்ல,
அந்த புக்கை வாங்கி எத்தனை வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. சரியா, டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ பிளஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ பிளஸ்ல இருந்துட்டு பிளஸ் பத்தி சொல்லுன்னா தப்பாயிடும். சரியா, ஸோ அன் அகாடமி பிளஸ்ல ஜாயின் பண்ணுங்க. வி ஆர் கண்டக்டிங் டெஸ்ட் சீரீஸ் ஆல்சோ. ஸோ மாக் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, அதில் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அண்ட் வேற எங்க எல்லாம் டெஸ்ட் ஃப்ரீயாலாம் வைக்கிறாங்களோ அங்க போய் அட்டன் பண்ணுங்க. அது இல்லாம நீங்களே வந்து குவெஸ்டின் செட் பண்ணி பாருங்க. சரியா, குவெஸ்டின் செட் பண்ணாலே நீங்க பெரிய ஆள் ஆயிடலாம். சரியா, ஸோ இந்த குவெஸ்டின்ல இருந்து என்ன மாதிரி இந்த லைன்ல இருந்து என்ன மாதிரி குவெஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லைன்ல இருந்து ஒரு நாலஞ்சு குவெஸ்டின் கேட்க முடியும் ஒரு ரெண்டு ஒரு பேராகிராஃப்ல இருந்தே. ஸோ அந்த மாதிரி நீங்க படிச்சு படிச்சு எழுதுனீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேட்டாலும் உங்களை அசைக்கவே முடியாது. ஓகே, அடுத்து பாருங்க, ஹூ ஃபவுண்டட் த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மகாத்மா காந்தி, மதன் மோகன், மாளவியா, திலக், பிபி வாத்யா. ஸோ நான் ஓட்டவாய் முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் திஸ் டைம் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் அருணகிரி, அமுத பாரதி, ரேவதி, மனுஷ், பிரேமா, சதீஷ்குமார், அனீஷ். ஓ, நான் ஸ்க்ரால் பண்ணல, சாரி. ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் வாஸ் லக்ஷ்மிகாந்தன், விஜயானந்த், பி எஸ் சதீஷ், ராஜசேகரன், சண்முகம், அரவிந்த், மேக்ஸ்ரோ, கவிதா. ஸோ திஸ் டைம் இட் இஸ் 83% ஃபார் கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஸோ லீடர் போர்டு டாப்பர் இஸ் ராஜசேகரன் அண்ட் செகண்ட் இஸ் காயத்ரி அண்ட் தேர்ட் இஸ் சதீஷ். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இவங்க தான் ஆனி பெசன்ட், இவங்க தான் ஜார்ஜ் அருண்டேல். ஸோ ருக்மணி தேவி அருண்டேல் இருக்காங்க இல்லையா? ஸோ ருக்மணி தேவி அருண்டேல் கலாக்ஷேத்ராவோட நிறுவனர், ஃபவுண்டர். ஸோ அவங்க ருக்மணி தேவி அருண்டேலோட ஒய்ஃப் தான், சி ஹஸ்பண்ட் தான் அந்த ஜார்ஜ் அருண்டேல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நிறையா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவும் பக்கத்தில் வரல போட்டிருந்தாங்க. ஸோ அதை போட்டிருக்கேன், இருந்தாலும் அவங்க பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேஜ் ஆல்ரெடி நான் வந்து பேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ ஷி ஃபவுண்டட் த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இன் பனாரஸ். அவங்க பண்ணது தான் அவர் அப்கிரேட் பண்ணியிருந்தார், மதன் மோகன் மாளவியா. ஸோ நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபேவரட்டான மதன் மோகன் மாளவியா அவர் வந்து இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை வந்து தொடங்கினார். சரிங்களா, ஐ மீன் அப்கிரேட் பண்ணி நடத்தினார் ஃபவுண்டர். And who was the president of first All India Trade Union Congress? அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிபி வாத்யா, ஜவஹர்லால் நேரு, லாலா லஜபத் ராய், சி ஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். கரெக்ட் ஆன்சருக்கு கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்துட்டு இருக்கு. This time it's Lakshmikant and fastest, second Satish, Tamil Guru, Vijay, Rajesh, Satyamurthy, Sabhapathi, Kodai, Arunagiri, Murugesh, Mahalakshmi, Nishant, Murugesh, Pichai, Anish. So lead about, this time it's Satish first, Rajasekharan second, Gayatri third. Okay. ஸோ இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிபி வாடியா. சரிங்களா, பிபி வாடியா தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரேட் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் இந்த மாடர்ன் சென்ஸ், மட்ராஸ் லேபர் யூனியன். அது பேர் என்ன அப்படின்னா மட்ராஸ் லேபர் யூனியன். சரிங்களா, அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய நல்லா அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். மெட்ராஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அந்த ட்ரேட் யூனியன், பிபி வாடியா, பிபி வாடியா அப்படிங்கிறவரு. சரியா, ஸோ இந்த லேபர் டே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு தெரியுமா? லேபர் டே ஹிஸ்டரி இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ண முடியுமே. லேபர் டே மே 1 அஜித்தோட பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம வந்து லேபர் டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னவர் யாரு? லேபர் டே இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு? லேட்டா பாக்குறீங்களா ராஜேஷ்? மார்க்ஸா? இல்ல, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். லேபர் மூமெண்ட்ல ரொம்ப அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில வந்து ரொம்ப ப்ராமினன்ட் மெம்பர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் சொல்லலாம் இங்க இந்தியால. எஸ், அருண் இஸ் ரைட், சத்யமூர்த்தி எஸ் இஸ் ரைட், எஸ் இட்ஸ் சிங்காரவேலா, சிங்காரவேலர். ஓகே, அவர் தான் வந்து
லேபர் மூமெண்ட் தமிழ்நாடுல லேபர் மூமெண்ட் அங்க இருந்து ஒரு மொபிலைஸ் பண்ணவர், அண்ட் மே 1 தான் அன்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர், அதெல்லாம் அவர் தான் சிங்காரவேலு அவர்கள். இங்க பிபி வாடியா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ஹூ வாஸ் த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்திஜி? ரொம்ப வந்து சப்ப க்வெஸ்சன் நினைக்காதீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. திலக், கோகலே, WC பானர்ஜி, MG ரனடே. How to download PDF? Please wait till 11 o'clock so that it will get uploaded in an academy platform. அதில் என் பேர் தேடுங்க, என் பேர் தேடணும்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வரும், அதில் வந்து ரீசெண்டாக அப்லோட் ஆனது வரும், அதில் போய் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட்னு ஒன்று இருக்கும், அதை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா வித் அனோட்டேஷன்ஸ் வித்தவுட் அனோட்டேஷன்ஸ்னு வரும், அதில் வந்து நீங்கள் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிறுக்கினதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வித்தவுட் அனோட்டேஷன்ஸ் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ ஹூ வாஸ் அ பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்திஜி? இதுல ஆன்சர் பண்ணாதீங்க, டோன்ட் ஸ்பாயில் தி ஸ்பிரிட். போல்ல ஸ்டார்ட் ஆன்சர் பண்ணுங்க. திஸ் டைம் இட்ஸ் தினேஷ் வார், ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர். பிஎஸ் லக்ஷ்மிகாந்தன், கௌதம், அரவிந்த் மனு. எஸ் எஸ் ஓகே. ஸோ பொலிட்டிக்கல் குரு காந்திஜின்னு சொல்லும்போது, காந்திஜி வந்து நமக்கு 1915 வருவார் இல்லையா, ஸோ அங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வருவார். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கும்பொழுது கோகலே அவரோட செயல்பாடுகள்லாம் பார்த்து வியந்திருப்பாரு, அவரே வந்து தன்னோட குருவாக வந்து ஏற்றுப்பாரு, சரியா? இம்ப்ரெஸ்ட் பை த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் கோபாலகிருஷ்ணா கோகலே, ஹி அக்னாலஜ்ட் ஹிம் அஸ் இஸ் பொலிட்டிக்கல் குரு காந்திஜி. ஸோ இது வந்து இந்த எந்த லெசன் பார்த்தீங்கன்னா காந்தியன் ஐடியாலஜிஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த லெசன் காந்தியன் ஐடியாலஜிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த 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 லெசன் இருக்கும், அதில் வந்து காந்தியோட சேர்ந்து அப்படி நம்ம அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை படிப்போம், சரிங்களா? ஸோ அது ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க அந்த லெசன், அதை வந்து படிங்க, காந்தியன் ஐடியாலஜிஸ். மேடம் தமிழில் படிக்கிற மெட்டீரியல் ஹிஸ்ட்ரி புக்கு சொல்லுங்க. ஸ்பெக்ட்ரமே தமிழ்லையா? தமிழில் எனக்கு தெரியல, வேற யார்ட்டையா கேட்டுக்கோங்க. சரி, யாராவது தமிழில் படிக்கிறவங்க என்ன சொல்லுங்க, நான் தமிழ்ல ஸ்பெக்ட்ரம் தான் படிப்பேன், ஐ மீன் இங்கிலீஷ்ல ஸ்பெக்ட்ரம் தான் படிப்பேன், அது இல்லாம சமச்சீர் புக்ஸ் படிப்பேன். வெங்கடேஷன், ஓகே. தேங்க்யூ சபாபதி. சோ he established his Sabarmati ashram at Ahmedabad but did not take active part in political movements including the home rule movement, சரிங்களா? so 1915 ல அவர் வந்தாலும் home rule movement 1916 னா அதுல வந்து participate பண்ணல அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும், சரியா? so இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மென்ட் அங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், அவர் 1915 லே வந்துட்டாரே, பிரவசி பாரத திவஸ் அதுக்கு தானே கொண்டாடுவோம் ஜனவரி மாசம், அப்ப வந்து 1915 ல வந்துட்டாருனா 1916 ல home rule movement ல கலந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம மூல அப்படிலாம் யோசிக்கும், அப்ப வந்து அது வந்து இல்ல, சரியா? ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்ல அவர் கலந்துக்கல 1916, அவர் முதல்ல எதுல கலந்துட்டாருங்கிறத அடுத்த கேள்வியா வரும், சரிங்களா? அது பார்ப்போம். ஸோ கோபாலகிருஷ்ண கோகலேவின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை தனது அரசியல் குருவாக அடையாளம் கண்டார். இந்தியாவை விட்டு 20 ஆண்டுகள் வெளியே இருந்த காந்தியடிகள் கோகலேவின் அறிவுரையை ஏற்று இந்தியா திரும்பியவுடன் நாட்டின் நிலைமையோடு தன்னை பொருத்தி கொள்ளும் விதமாக நாடு முழுவதும் ஓராண்டு காலத்திற்கு பயணம் மேற்கொண்டார், சரியா? சோ வந்து அங்க நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நாடு முழுவதும் பயணம் போய் அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து இறங்கியிருக்காரு, களத்துல இறங்கியிருக்காரு, அதனால தான் 1916 அவர் வந்து போராடல. ஓகே, சோ அடுத்தது பாருங்க, ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா காந்தி லான்ச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் சத்தியாகிரகா இன் கேடா, தண்டி, சம்பரன், பார்டோலி. ஓகே, ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா, முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம். படிச்சா போதுமா, நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு 10th book வரைக்கும் படிச்சா போதுமா? இதே 12th bookங்கிற அப்புறம் எப்படி 10th book வரைக்கும் படிச்சா போதும்? பூவரசன் இல்ல 10th-12th வரைக்கும் படிக்கணும், புது புக் அதுவும் எல்லாமே அப்டேட்டடா இருக்கு, அதனால படிங்க. ஓகே, ஃபுல்லா மாடர்ன் இந்தியா ஃபுல்லாவே 12th இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படியே உரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இவங்க இந்த கேடா, சம்பரன் அதுக்கெல்லாம் வந்து சென்டினரி இயர் செலிப்ரேட் பண்ணோம், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? 1917-1918 அதில் ஆரம்பிச்சது, 2017-2018 சென்டினரி இயர் செலிப்ரேஷன்ஸ்லாம் நடந்தது. ஸோ திஸ் டைம் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் தினேஷ், பிஎஸ் லக்ஷ்மிகாந்தன்,
சோ லீடர் போர்டு டாப்பர் இஸ் சதீஷ் ராஜசேகரன் சபாபதி. ஓகேயா, அடுத்த கேள்விக்கு போகலாமா? கேள்வி போறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி பிளஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஓகே, சோ 54 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஐ எக்ஸ்பிளைன் பிரீஃப் இட் அபவுட் ஃபார் 2-3 மினிட்ஸ், சரிங்களா? சோ அதுக்கு அதுக்கு இன்னும் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, போலாம். ஓகே, அது முடிச்சோன்னு போலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பிளஸ் இது உங்கள் அன் அகாடமி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க இல்லையா? ஸோ டிஎன்பிஎஸ்சி உங்கள் அன் அகாடமி வழங்கும் குரூப் டூக்கான ப்ரிப்பரேஷன், சரிங்களா? அது வந்து உங்கள் அன் அகாடமியுடன் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கிறோம். அப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன வரல, எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம், இன்னும் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சரிங்களா? ஸோ அதனால டாப் எஜுகேட்டர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து எம்சிக்யூஸ் வந்து எடுக்கிறாங்க, அவங்களையும் அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? அட்டன் பண்ணி அவங்க என்ன மாதிரி எடுக்கிறாங்க, ஸோ அவங்க எப்படி எடுக்கிறாங்க, அவங்களதான் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அன் அகாடமி பிளஸ்ல ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ குபேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க, இவங்களாம் வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் இன் அன் அகாடமி. ஸோ வந்து அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ராஜ்பூபதி சார் உங்களுக்குலாம் தெரியும், ஸோ ரேடியன் ஐஎஸ் அகாடமியோட நிறுவனர் மற்றும் பயிற்றுனர். மற்றபடி இவர்கள் எல்லாருமே பாதி பேர் வந்து ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்கிறாங்க. அதனால அவங்களை நம்பி நீங்க ஜாயின் பண்ணலாம். அங்க போய் ஜாயின் பண்ணி படிக்கிறத விட இங்க கம்மியான காசு தான் வாங்குறாங்க, அதனால வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரொவைடர் நீங்க உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும், சரியா? சோ நான் ஜாயின் பண்ணிட்டா பாஸ் ஆயிடுவேனா அப்படிங்கிறது கிடையாது. சோ ஜாயின் பண்ணிட்டு உட்காந்து ஒரு இடத்துல படிக்கணும். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு புக் எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. சோ தட் உங்களுக்கு அன்னைக்கு என்ன படிச்சீங்க அப்படின்றது உங்களுக்கு நோட்ஸ் வடிவில் கிடைச்சிடும். நோட்ஸ் வடிவில் கிடைச்சோம்னா அதை எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ இதன் மூலமாக உங்களை அப்டேட் பண்ணிட்டே நீங்க வந்து ஒரு ஒரு வருஷம் உட்காந்து கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நடுவுலேயே உங்களுக்கு இது வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்ல ஒரு வருஷம் முடிவுல கண்டிப்பாக நீங்க ஒரு அப்டேட்டடா ஒரு ஒரு மனிதனாக மாறி இருப்பீங்க. அது இல்லாம உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஜியோகிரபி, ஹிஸ்டரி, ஜெனரல் சயின்ஸ், இந்தியன் பாலிட்டி, இது எல்லா டாபிக்ஸ்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எல்லாரும் கோர்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க, மோர் தென் 30 எஜுகேட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, சரிங்களா? சோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மேடம் இவங்க எடுக்கிறாங்க, நித்யா மேடம் அண்ட் குபேந்திரன் சார் இவங்க ரெண்டு பேர் எடுக்கிறாங்க, சரிங்களா? சோ நித்யா மேடம் வந்து சன் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர். அண்ட் குபேந்திரன் அவர்கள் வந்து கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நான் அந்த யூடியூப் சேனல் ஓனர். சோ அவங்க எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. சோ யூனிட் 8 கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. மத்தபடி மத்த இதெல்லாமே கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் கிளாஸஸ்ல ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா 4th கிளாஸ் வந்து இட் பி யோர் டவுட் கிளியரிங் செஷன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது 3 கிளாஸஸ்ல வீட்டில் படிச்சு டவுட்ஸ் இருந்ததுன்னா டவுட் கிளியரிங் செஷன்ல கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீக் ஒரு வீக் முடிஞ்சோன்னா வீக்லி குவிசஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் முடிஞ்சோன்னா யுல் பி ஹேவிங் ஒன் மெகா குவிஸ், சரியா? ஸோ அந்த கோர்ஸ்ல நீங்க என்னென்ன படிச்சீங்க அப்படிங்கறது அந்த மெகா குவிஸ் மூலமா உங்களால எவாலுவேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க நீங்க 1 month, 3 month, 6 month, 12 month, 24 months உங்களுக்கு அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரியா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னா 12 months நான் வந்து இது பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். 7000 ரூபாய் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க திவ்ய ஜனனி அப்படின்னு என்னோட ரெஃபரல் கோட் போட்டீங்கன்னா, சரியா, என்னோட ரெஃபரல் கோட் திவ்ய ஜனனி, என்னோட பேர் DHIVYAJANANA, இதை போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா இமீடியட் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 7000ல 6300 கிடைக்கும். ஸோ இங்க கிரெடிட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது யூ கேன் அப்ளை இட் அண்ட் அப் டு 10% நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எங்களால பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கமெண்ட் காண்டாக்ட் மீ இன் மெசேஜ் ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ சம் டிஸ்கவுண்ட்ஸ் ஃப்ரம் மை சைட் ஆல்சோ. ஸோ யூ கேன் கமெண்ட் காண்டாக்ட் இன் மெசேஜ். ஸோ ஜாயின் பண்றதுக்கு யோசிங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைங்க. அந்த ரெஃபரல் கோட் வந்து திவ்ய ஜனனி, DHIVYAJANANA, சரிங்களா? ஓகே, நீங்க டுமாரோ எம்சிக்யூ போடுறீங்கன்னா டுடே என்ன புக் ஸ்டடி பண்றது சொல்லுங்க மேடம். டுமாரோ எம்சிக்யூ போடுறீங்கன்னா டுடே என்ன புக் ஸ்டடி பண்றதுன்னு சொல்லுங்க மேடம். ஒரு அது எம்சிக்யூல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கா எம்சிக்யூ நான் போடலையே, இன்ஃபார்ம் பண்ணணுமா? ஓகே சொல்றேன் நான். நான் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் அன் அகாடமி பிளஸ்ல ஐ மீன் அன் அகாடமி ஆப்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து ஃபீட்ஸ்ல போட்டுட்டேன், இப்போ எம்சிக்யூஸ் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். டெய்லி ஒரு எம்சிக்யூஸ் ஒரு 4 or 5 எம்சிக்யூஸ் போட்டுட்டு இருக்கேன். யூ கேன் ஆன்சர் இட், சரிங்களா? அதில் ஆன்சர் பண்ணலாம் அண்ட் அதுல என்ன கேள்வி கேட்கலாம். அதுல வந்து நான் என்ன கிளாஸஸ் நான் எடுக்க போறேன் அதெல்லாம் வந்து நான் போடுவேன் அதுல நீங்க வந்து பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ சோ மச் மேம். புக் வைஸ் எம்சிக்யூ போடுங்க. புக் வைஸ் போடுறேன். ஓகே ஓகே, சோ யூ வாண்ட் புக் வைஸ் எம்சிக்யூஸ் திங். ஓகே, சோ பிளஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இது கோர்ஸ் நான் வந்து போடுறேன். சோ இது எல்லா ஸ்பெஷல் கிளாஸ்ல எல்லாத்தையும் எடுக்க முடியாது, அதனால அது போட முடியாது. ஸ்பெஷல் கிளாஸ்ல 1 or 2 போட முடியும், ஓகேங்களா? சோ இன்னும் ஒரு க்வெஸ்சன்ஸ் பாக்கிறதுக்கு டைம் இருக்கு, ஒரு க்வெஸ்சன் இல்ல 2 க்வெஸ்சன் பாக்கலாம், ஓகேங்களா?
ஸோ தட் லீடர் போர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ஓகே, விச் ஆஃப் த அண்டர் மென்ஷன்ட் பர்சனாலிட்டி இஸ் அன்ரிலேட்டட் டு ஸ்வராஜ் பார்ட்டி? ஸ்வராஜ்ய கட்சியுடன் தொடர்பு இல்லாத தலைவர் யாரு? ஓகே, ராஜாஜி, சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, சத்யமூர்த்தி. ஸோ இதுல ரெண்டு ஆப்ஷன் நீங்க வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நீங்க வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். யூ வில் பி கன்ஃபியூஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி, ஐ நோ அபவுட் யூ. சரியா, ராஜாஜி இல்ல சத்யமூர்த்தி, இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பீங்க. So this time the fastest finger is Lakshmikanth and Satyamurthy is Aravind Max Roy. So correct. இல்ல கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 7000 ஃபீஸ் வந்து டி ஃபுல் குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கே உங்களுக்கு வந்து 7000 ஃபீ நீங்க கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ என்னோட ரெஃபரல் கோட் திவ்ய ஜனனி அப்படின்னு ரெஃபரல் கோட் போட்டிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் மேலே வந்து இப்படி காசு மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு கிரெடிட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 10 காயின் கொடுப்பாங்க. அது மாதிரி டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 10 காயினாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதில் 10% திரும்பியும் வந்து நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அப் டு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலி 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் உங்களால் பே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் அப் டு 10% ஐ வில் ஆல்சோ கிவ் யூ டிஸ்கவுண்ட். சரிங்களா? ஸோ என்கிட்ட வந்து கேளுங்க மெசேஜில். ஸோ அப்போ வந்து ஐ வில் ஆல்சோ கிவ் யூ 10% நியர்லி 10% டிஸ்கவுண்ட். ஸோ 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபுல் இதுமே பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஃபுல் ப்ரிப்பரேஷனுமே நீங்கள் வந்து அகாடமி மூலமா பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஹோப் தட் இஸ் கிளியர் கௌசல்யா. எஸ் சோ அடுத்த குவெஸ்சன் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். சோ நான் கோஆபரேஷன் மூவ்மென்ட் இன்க்ளூட். சோ இங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. ஸோ சித்ரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ப்ரொபோஸ்ட் அ நியூ லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து நமக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேரும் ஸ்வராஜ்ய பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டில் அவரை ஜாயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், சத்யமூர்த்தி அவர்கள், சத்யமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ சத்யமூர்த்தி அவர்கள் அந்த ப்ரோ சேஞ்சர்ஸ் குரூப்ல போய் ஜாயின் பண்ணாரு. நாங்கள் வந்து என்ன நடந்தாலும் நாங்கள் லெஜிஸ்லேஷனை விட்டு வெளியில வரமாட்டோம், சட்டமன்றத்தை விட்டு நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வரமாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரியா? அவங்க தான் ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ ராஜாஜி தான் வந்து அதுல இல்லை, ராஜாஜி தான் ஆட் மேன் அவுட். அடுத்தது பார்ப்போம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன்க்ளூடட் பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ரிட்டர்ன் ஆஃப் ஸ்கூல் கவர்மெண்ட் கான்ஃபர்ட் டைட்டில்ஸ், அப்சர்விங் ப்ரொடெஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கண்டக்டிங் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எதெல்லாம்? பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ரிட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் கன்ஃபர்ட் டைட்டில்ஸ், அப்சர்வ் ப்ரொடெஸ்ட் ஃபாஸ்ட் கண்டக்டிங் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இதோட நம்ம ஆன்சர் இதை இது முடிச்சுக்கலாம். ஓகே, so this is the last question for this session. Yes, so Lakshmikanthan is the fastest finger this time. PS and Aravind Max Roy. Vivek Tamil Guru, Rajasekharan Shanmugam, Lakshmi Lakshmi, Hardik Hari, Parthiban, Arunagiri, Sabhapathi, Prideepa, Murugaswamy Deepa, சத்யமூர்த்தி, பிரவீனா, நித்யா, மணிவண்ணன், ராஜேஸ்வரி, அமுத பாரதி, சங்கீதா. ஸோ திஸ் டைம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் லீடர் போர்டில் வந்து ராஜசேகரன் ஸ்கோர்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சதீஷ், தேர்ட் வந்து சபாபதி கோடை, ஃபோர்த் வந்து ராமன், ஃபிஃப்த் வந்து காயத்ரி மீனா, சிக்ஸ்த் வந்து லக்ஷ்மிகாந்தன், செவன்த் வந்து அரவிந்த் மேக்ஸ்ரோ, எயித் வந்து பிஎஸ், நைன்த் வந்து ஹார்திக் ஹரி, டென்த் வந்து முருகன். ஓகேங்களா? ஸோ வெரி குட். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அன் அகாடமி பிளஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கவர்மெண்ட் போஸ்டர் தட்டி தூக்குங்க. சரிங்களா? தேங்க்யூ. இது உங்கள் அன் அகாடமி. பை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹேட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டெடிக்கேட் டு மீ. உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹேட் இருந்தது, ஹேட் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா யூ கேன் டெடிக்கேட் டு மீ. ஓகே, ஐ ஹாப்பிலி அக்செப்ட் இட். தேங்க்யூ. பை.